ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு இருந்து அந்த பானி சோ இன்னைக்கு சண்டே கியூ வெண்டே செஷன்ஸ் உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் எப்படி இன்னைக்கு வீடியோ லெங்க் தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட கேள்வி இருக்கு அப்படியே ஒரு ஒரு கேள்வியாக பார்த்துட்டு வரலாம் சங்கீதா பிரசனா அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு வார்த்தையை பார்க்க ஒரு நேர்ந்து தான் அருவவாத கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த வார்த்தையை பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எளிமையாக நம்மளுக்கு வந்து விளக்கம் புரியும் அருவம் அப்படின்னு சொன்னேன்னா உருவமற்றது ஸோ அந்த அந் அதையே மேற்கோள் வைத்து பே பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு அருவவாதம் அப்போது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு உருவம் இல்லை அவர் எல்லா இடத்துலையும் அருவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளை மேற்கோள் காட்டக்கூடியது அந்த ஒரு தன்மை தான் ஸோ அதுதான் அருவவாத கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க அடுத்தது பக்தி அப்படின்னு சொன்னால் என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீக பயணத்திற்கும் நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முர் ஒரு முதிர்ந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு வருதில்லை நம்மளுடைய ஞானியர்கள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா அந்த நிலை சென்றடைவதற்குண்டான முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதே பக்தி அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த பக்தி அப்படின்னு வரும்பொழுது நான் இருக்கேன் எனக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அதுகிட்ட நான் போய் முழுக்க சரணாகதி அடைஞ்சேன் எனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நீ தான் காரணம் எனக்கு எது வேணும்னாலும் உங்கள்கிட்ட தான் நான் கேட்பேன் அழுது புறம்புறதுலேருந்து சந்தோஷத்துலேருந்து எல்லாமே நான் உங்கள்கிட்ட தான் வருவேன் எனக்கு எல்லாமே நீ தான் தாயும் தாயா அது என்ன தாயாய் தாயாயான ஆன தத்துவனேன்னு அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க பார்த்தீங்களா அது அது மாதிரி தான் அப்போ முழு சரணாகதி கம்ப்ளீட்டாக எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே நீ தான் அப்படிங்கிற ஒரு சரணாகதிக்கு வந்து அவங்க போயிடுறாங்க அந்த நிலையில் போகும்போது அவர்களுக்குள்ள மாறுதல்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி அது வந்து அவர்களுக்குள்ளே ஏழ ஆரம்பிக்கும் அந்த நான் யார் அவர்களுக்குள்ளே எழுந்து ஒரு தெளிவு பிறக்கும்பொழுது இவ்வளோ நாள் வெளியே பார்த்துக்கிட்டு இருந்த சக்தி எனக்குள்ளே இருக்க அந்த சக்தியும் நானும் தான் அப்படிங்கிறது உணர முடியும் அப்போ வெளியில் சென்ற கவனம் எல்லாமே தனக்குள்ளாக திரும்பும் வெளியில் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருந்தார்களோ அதே அளவுக்கு அர்ப்பணிப்பும் சரணாகதியோடு இவர்கள் இங்கே இருக்கும்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஞானம் அப்படிங்கிறது அவர்களுக்கு சித்திக்க ஆரம்பிக்கும் அப்போது அந்த ஞானம் அப்படிங்கிறத சித்திக்கிறதுக்கு உண்டான அந்த சரணாகதிக்கு உண்டான அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல நானே என் பக்கம் திரும்புகிறதுக்கு உண்டான அந்த ஒரு ஈடுபாடு அந்த ஒரு அந்தளவுக்கு ஒரு வைராக்கியமோடு இருக்கக்கூடியது அப்போது அது கிடைக்கிறதுக்கு முதல்ல எங்கே ஒரு பிராக்டிஸ்ஸு அறின மாதிரி இருக்குது பக்தி ஸோ இதுதான் வந்து பக்தியினுடைய ஸோ அதனால் ஒரு ஞானம் முன்னாடி நம்ம எடுக்கிறது வைக்கக்கூடிய முதல் படி முதல் எட்டு வந்து அந்த பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இட் இஸ் வெரி மஸ்ட் அதில் எந்த விதமான குறையும் கிடையாது ஓவியா கோபால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவர் ஒரே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையிலும் உச்சநிலையை அதாவது பெரும் பணம் வசதி புகழ் அதெல்லாத்தையும் அடைந்து அதே நேரத்தில் ஆன்மீகத்திலும் உச்ச உச்சநிலையை அதாவது ஞானம் முக்தி தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அடைய முடியுமா காரணம் என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய காலம் நம்ம குறைந்த அளவில் தான் இருக்கிறதுனால இது இரண்டையும் நம்மளால் அடைய முடியுமா அப்படின்ட்டு ஒரே வழியில் பதில் சொல்லணுன்னா ஜனக மகாராஜா ஸோ அவர் வந்து ஒரு நாட்டினுடைய ராஜா அவர்கிட்ட புகழ் அந்தஸ்து எல்லா விதமான சுகங்களும் அவர்கிட்ட இருந்தது அத்தனை இருந்தாலும் கூட அதை அனுபவித்து ஆஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் அவர் இருந்தாரா இல்லை அவர் எப்படி இருந்தார் அது இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கூட இருந்தார் அப்போ அவருக்கு ஞானமும் பெற்றிருந்தார் அப்போ வாழ்ந்த காலத்திலேயே எல்லா விதமான செல்வ வளங்களும் எல்லா விதமான ஒரு பேர்புகலோடு இருக்கும்பொழுதே அவர் வந்து ஒரு ஜீவன் முக்தராக தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்து கொண்டிருந்தான் ஸோ எஸ் இட் இஸ் பாசிபிள் ஸோ முயற்சி பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அண்டு ஆயுட்காலம் குறைவு அப்படிங்கிறது வந்து உடலை பொறுத்து தான் நீங்கள் சொல்லக்கூடியது இந்த சட்டை கழட்டிட்டு புது சட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் ஸோ ஆன்மாக்கு அழிவு அப்படிங்கிறது கிடையாது எவ்வளோ பிறப்பு வேணாலும் எடுக்கலாம் ஸோ ஒரு ஒரு பிறப்பு எடுக்கும்போது நமக்கு வேண்டு நம்ம தானே வேண்டிட்டு கீழே வரோம் எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது இதையே இந்த ஒரு வேளை இந்த பிறப்பில் அடைய முடியலன்னு சொன்னால் மேலே போயிட்டு கீழே வரும்போது தடவை வரும்போது கேட்டுட்டு வாங்க இந்த மாதிரி ரெண்டையுமே அடையக்கூடிய அந்த ஒரு திறனோடு நான் கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க உதவுவாங்க அதுக்குண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு தர மாட்டாங்களா என்ன தாராளமாக முடியுங்க ஓகே அடுத்தது சுகன்யா ராஜசேகரன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே விதிப்படி தான் நடக்குதா ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டது தான் பட்டது தானா நம்ம யாரை மீட் பண்ணணும் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும் யாரை விட்டு பிரியணும் ஏங்க பிரியணும் என்ன ஏன்னா தங்கிலீஷ் என்ன என்ன நல்லது பண்ணணும் என்ன கெட்டது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணமாக அடுத்தது பாருங்களேன் போன ஜென்மத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ண மாட்டோம்ல ஏன்னா தப்பு பண்ண மாட்டோம்னு தெரியாம தப்பு பண்ணுறோன்னு தெரியாமலேயே கர்மாவை அனுபவிக்கிறது என்ன நியாயம் அப்படின்ட்டு வெரி ஹார்ட் டு ரீட் தங்கிலீஷுங்க அப்போ பரவாயில்ல ஸோ விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் துக்கம் வரும்பொழுது அது அதற்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் அதற்கு வந்து நம்ம ஒரு சாக்காகவும் சப்பக்கட்டாகவும் சொல்லக்கூடியது இந்த விதி எல்லாம் விதிங்க அதனால் இப்படி நடந்து போச்சுங்க எல்லாம் என்னுடைய முன்வினை கருமுங்க அதனால இப்படி நடந்து போச்சுங்க ஸோ இது வந்து சப்பக்கட்டு என்ன அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படும் போது நான்தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடிய அது வந்து தப்பு செய்யும்போது சொல்கிறதுக்கு உண்டான அந்த குற்ற உணர்வு நம்மளை ஒத்துக்கிறதுல ஸோ அதுக்கு சொல்லக்கூடிய அந்த சப்பக்கட்டுகள் தான் இது எல்லாமே அதனால் எதை நினச்சி நீங்கள் ஒன்று பெரிய ஒரு வருத்தமெல்லாம் பண்ண வேண்டாம் விதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு தனி ஒரு ஃபேக்ட்ரு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம யாரை மேரேஜ் பண்ணிக்கணும் நம்ம யார் கூட இருக்கணும் நம்ம யாராவது பிரியணுமா நம்ம அது வரைக்கும் இது எல்லாமே வந்து பிரியணுங்கிறது கூட இல்லை யாரை பார்ப்போம் மேரேஜ் பண்ணிக்குவோம் இது எல்லாமே நம்ம வந்து முடிவு பண்ணிட்டு தான் வரும் பட் ஸ்டில் அதை நம்மளால் மாற்ற முடியுமான்னா எஸ் மாற்ற முடியும் பிகாஸ் வி ஹாவ் அவர் சுதந்திரம் ஃப்ரீவில் தாராளமாக நம்மளால் மாற்ற முடியும் ஆனால் யார் கூட சேர்ந்துருக்கணும் யார் கூட இருந்து பிரியணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இங்கே வந்து நம்மளாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அது அனைத்துமே அடுத்தது நம்ம பண்ணுற எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம தான் காரணமானால் வேறு யார் காரணமாவா பக்கத்து வீட்டுக்காரன காரணமாவார் ஸோ அப்படியெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் யார் மேலேயும் காட்ட முடியாது போன ஜென்மத்தில் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து சரியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்புறம் டெஸ்ட் வைக்கிறக்கு அர்த்தமே இல்லையே அதுக்கு நீங்கள் பரிச்சை அதில் போய் திறந்து போட்டு எல்லாம் பரிச்சையில் எழுதிட்டு போயிடலாம் இல்லை அது இல்லை அப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படியே கண்ணக்கட்ட மாதிரி இறங்குறீங்க அப்படி எதுவுமே தெரியாமல் இறங்கும்பொழுதும் கூட நம்ம வந்து அந்த நேர்மையான ஒரு வாழ்க்கையை சரியாக வாழணும் நான் அதை என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து இங்கே வாழணும் அப்படிங்கிற கூடிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது கிடையாது தவிர தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த பிறவியில் நீங்கள் எதையோ ஒன்று நோக்கி ஓட அது உங்களுக்கு அதை கிடைக்காமையோ இல்லை மன வருத்தமோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு ஒரு தடங்கள் ஒரு சின்ன ஹிக்கப் நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன் அங்கே தான் நீங்கள் பெண்டிங் வச்சுட்டு வந்திருக்கீங்க அதை தான் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதை தவிர்த்து இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுடைய முயற்சிக்கு போல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலது மேலே நீங்கள் அதிகமாக பற்று வச்சுருப்பீங்க அதுவே உங்களுக்கு துன்பமாக இருக்கும் இல்லை கிடைக்காமல் போகும் அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு அப்போ நீங்கள் அதை தான் கேட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க இப்போ இவ்வளோ தான் டிடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு அப்போ நான் எதை பெண்டிங் வச்சுட்டு வந்திருக்கேன் நான் என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறது இல்லை நான் என்ன தேவைக்காக இங்கே வந்தேன் அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ முந்தைய பிறவி ஞாபகங்கள்லாம் அவசியம் இருந்தே ஆகணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது பொறுமையாக நம்ம உட்காந்து நான் என்ன இருக்கேன் இவ்வளோ நாள் என் வாழ்க்கை எப்படி இருந்தது நான் இங்கே சின்ன குழந்தையே பொழுது எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்தது அப்போ அதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் இருந்திருக்கும் அப்போ அதுலேருந்து நான் எப்படி டீவியட் ஆனேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு சிலது நடந்தது நான் பிடிச்சிருக்குன்னு விருப்பப்பட்டு தான் எனக்கு நடக்காமல் போச்சு ஏன் அப்போ இந்த ஒரு அனாலிசிஸ் போட்டு பார்த்திங்க சின்ன பொண்ணுலேருந்து அப்படியே யோசிச்சு கொண்டு வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஹிக்கப் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த நிலையில் உங்களுடைய மனோ நிலையோ வந்து திடமாக இருந்ததா நீங்களும் கஷ்டப்பட்டு இல்லை அடுத்தவங்களையும் போட்டு கூலியில் இறக்கிட்டீங்களா அப்படிங்கிற எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிடும் அப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்தோம் அப்புறம் என்ன என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரியல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து யாரோ ஒருத்தர் போய் ஒரு ஞானி போய் அவர் ஞானிகிட்டு வந்து முன் முன்ஜென்மத்தில் பண்ணுனேன் அப்படின்லாம் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அப்படி யாரும் சொல்லவும் மாட்டாங்க நம்மளே அனலைஸ் பண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா குழப்பிக்க வேண்டாம் பொறுமையாக நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா போதும் சின்ன வயசுலேருந்து அப்படி கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து அப்படியே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரப்போகுது இவ்வளோதான் ஹேண்ட்ஸம் கை பாரு தவத்தின் மூலம் வரும் சக்தியை பயன்படுத்தலாமா இல்லை தான் இந்த சக்தியை பயன்படுத்துவது ஆபத்தானதாக தாராளமாக பயன்படுத்துங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறீங்க காசு பணம் சம்பாதிக்கிறீங்க செலவு பண்ணாமல் எல்லாத்தையும் பேங்க்லேயே போட்டு வச்சுருக்கிறீங்க ஆனால் என்ன பேங்கில் போடாமல் செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவசராத்திரத்துக்குன்னு வரும்போது சிக்கலில் மாட்டிடுவீங்க அதுபோல் தான் இந்த சக்தியும் சக்தி கிடைக்கிது செலவு பண்ணலாமா தாராளமாக பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்துங்க ஆனால் அதனால் வரக்கூடியதை நீங்கள் எதிர்கொண்டுக்கணும் உங்கள்கிட்ட சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வந்து உங்களுக்கு நிம்மதியாக விடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க வாய்ப்பில்லை அப்போ அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிங்க அப்போ நீங்கள் நாலு பேர்த்த பார்க்கணும் அப்புறம் அவங்ககிட்டருந்து ஓடணும் ஏதுக்கு அப்புறம் இருக்கிற இடத்தை விட்டு நம்ம இங்கேயோ ஓடுற மாதிரி யாய் போயிடும் இருந்து தப்பிச்சாலே எனக்கு போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆய் போயிடும் சரி அது கூட இல்லை நான் இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சக்தி பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆயிடும் தலைக்கணமையிடும் அப்போ நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடும் அந்த சக்தி மேலே ஒரு பிடிப்பு ஈடுபாடு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய துன்பமான ஒரு சில சூழல்கள்லாம் வரும்பொழுது என்ன ஆயிடுது இந்த உலக வாழ்க்கையினுடைய பிடிப்புகளில் மறுபடியும் நம்ம பிடிபட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிடுறோம் இதனால தான் அது மேலே நீ வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான காரணமே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் கிடையாது இல்லை இல்லை எனக்கு சக்தி கிடச்சா நான் பயன்படுத்தணும்னு விருப்பப்படுறேன் இட்ஸ் யோவ் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பட் ஒரு செயல் நடந்ததுன்னா அதில் நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய இரு இரண்டு இதுவும் உண்டு பாவனைகளும் உண்டு அப்போ நல்லது கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது கெட்டதையும் அனுபவிக்கிறது நம்மளை ரெடி ஆகிக்கணும் அவ்வளோதான் அந்த மனோ திடத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது ரைட் லக்ஷு சிம்பிள் லைஃப் ஹேக்ஸ் பாரு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா போகர் சித்தர் நமக்கு புரிஞ்சுக்கிற போல் சித்த ரகசியங்கள் எல்லாத்தையும் வந்து முறையாக எழுதினதை மற்ற சித்தர்கள் தடுக்க நினச்சாங்கல்ல ஸோ சித்தர் ரகசியங்கள் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நான் வேறு முறையில் வந்து பதில் சொல்கிறேன் எல்லா சித்தர் நூட்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எல்லாருமே இன்வேரியபிளி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் தான் வந்து எல்லா மறைப்பையும் நீக்கி எழுதியிருக்கேன் மித்த எல்லாருமே வந்து இந்த மாதிரி புரட்டு வேசி எல்லாம் மறைச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் விடாமல் எல்லாருமே இதே பேசி சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒருத்தர் கூட நேர் நேர்மே அவங்க வந்து ஓப்பனாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க பிகாஸ் அவங்க பேசுகிறது எல்லாமே சென்சிட்டிவான விஷயம் அது ரொம்ப ஓப்பனாக வந்து ஒரு குருகிட்டேருந்து படிக்கிற மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன் எத்தனை பேர் வந்து அந்த மனோநிலையோட அவர்கள் பக்குவமான ஒரு மனோநிலையோடு அவர்கள் இருந்து நடந்துக்குவாங்க யோசிச்சு பாருங்களேன் ஸோ ஆனால் ப்ராக்டிக்கல் நோட் அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது பட் ரொம்ப ஓப்பனாலாம் வந்து அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவது கிடையாது பத்து தான் வந்து உங்களுக்கு வந்து சரியாக புரியும் ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும் மித்தபடி நம்ம நேர்பட குருகிட்ட இருந்து அதுவும் தெளிந்த நல்ல குருவாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு குருகிட்ட இருந்து நம்ம பாடம் படித்தால் ஒழிய என் சித்த நூல்களில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் நமக்கு புலப்படுவது அப்படிங்கிறது அரிது சரிங்களா ஓகே ஸோ ஜாக் ஜாக்கா நோபடி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மதிய வேலையில் தூங்கக்கூடாது அப்படிங்கிறது புரிகிறது ஆனால் தூக்கம் வருது கட்டுப்படுத்த முடியல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கேட்குறாங்க தூங்கிடுங்க அதனால் முடிஞ்சுது கட்டுப்படுத்தணும் இது உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையில் நீங்கள் அப்படியே ஒரு நிலை பாட்டோட இருந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே தூங்குங்க ஆனால் அந்த மனோநிலையில் திடமாக இருங்க தாராளமாக உங்களுக்கு மதிய வேலையில் தூக்கம் வராது நின்றோம் அது ஒன்று அப்படி இல்லைன்னா மத்தியானம் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றா நீங்கள் வீட்டில் இருக்கணும் இதை தான் ஒரே வழி வேறு ஒன்றும் இல்லை வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேலைக்கு போய் எதாவது போக வேண்டாமா இல்லை என்ன இருக்கீங்கன்னு தெரியல அப்படி ஏதாவது இருந்தால் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு ஒன்று ரெடி பண்ணி பாருங்கள் ஏதாவது சொந்தக்காரங்க கூட கொஞ்சம் நேரம் பேசுங்க இப்படி ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி கூட பண்ணலாம் இல்லை உங்களுடைய புத்தியே இல்லை ஒரு புத்தகம் படிங்க உங்களுடைய புத்தியை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதானே மெபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் காரணம் இதெல்லாம் டைவெர்ட் பண்ணிக்கக்கூடியதுக்கு இல்லைங்க ஒரு சுத்தமாக முடியலைங்க தூங்கியாக ஆனங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் படுத்துருங்க டேக் அ நேப் நேப் அப்படிங்கிறது ஒரு இருபது நிமிஷம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கம் ஸோ நிம்மதியாக ஒரு இருபது நிமிஷம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுறுசுறுப்பாகிடுவோம் அடுத்து போல பார்க்க போக வேண்டியதா இல்லையா ஓகே அப்பப்போ நான் இப்படி பார்த்துட்டுருக்கேன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு இது இது கட்டாயி போச்சு நான் மொபைலில் கேமரா சிங்க் பண்ணியிருப்பேன் கட்டாயிப்போச்சு ஸோ ஆக மாட்டேங்குது ஃபைன் எனிவே அடுத்த இதுக்கு வருவோம் முகாயா முகாயா பாசிட்டிவ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பாசிட்டிவான விஷயத்தை தொடங்கும் பொழுது தொடும்பொழுது நெகட்டிவ் கூடயே வருது பாசிட்டிவ் எடுத்துக்கொண்டு நெகட்டிவை எப்படி விளக்குவது அதே நெகட்டிவ்னு தெரியாது ஏன் விளக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கும் போகுது ஸோ அப்படியே ஒருத்தருக்கு சொன்ன மாதிரி தான் காசு சமரிக்கிறோம் செலவு பண்ண போகிறோம் செலவு பண்ணால் நம்மகிட்ட சேவிங்ஸ் இருக்காது அந்த ஒரு அடுத்த நேரத்துக்கு நமக்கு தேவைப்படும் போது நமக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குங்கிறது தெரியுதான போது ஒரு செயல்னு பண்ணும் பொழுது அது ஆப்வியஸ்லி ரெண்டு கூடவே வருங்க அது ஒன்றும் விளக்குறதுக்கெல்லாம் முடியாது விலகி போகலாம் ஒரு முழுமையாவது விட்டு நம்ம விளக்குறது அப்படிங்கிறது முடியாது எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை ஸோ கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் ஒன்று சேர்ந்து சுற்றும் போது நல்லாயிருக்கும் உடல் நம்ப நல்லாயிருக்கும் நல்லா நம்மளுடைய சிரித்து பேசும்போது அந்த மனசு விட்டு பேசும்போது அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் கூடவே அவர்களை நல்லா பார்த்துக்க வேணுங்கிற ஒரு 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 பேர்டனும் நம்ம மேலே வந்து சேருது இல்லையா அப்போ அது இது இது பாசிட்டிவ்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அது நெகட்டிவ்ங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கணுங்கிறது கடமையாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் பெரிய ஈடுபாடு இருக்காது அவங்க இந்த பார்த்துக்கணும் 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 அந்த ஒரு அக்கறையிலேயே அவங்க இருப்பாங்க இந்த இதரை சொன்ன விஷயங்கள் அவர்களுக்கு பேர்டனாக தெரியும் ஸோ ஒன்று இருந்தால் ஒன்று கூட வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ங்கிற அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் எப்படி வர்றீங்க அப்படிங்குறத அந்த இடத்துல முக்கியப்படுது அது நெகட்டிவ் அது கண்டிப்பாக ஆகாது அதுலேருந்து மட்டும் விளக்கிட்டு பாசிட்டிவாக மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது அது பாசிபிளே கிடையாது ஒரு செயல் இருந்தால் கண்டிப்பாக அதில் இரட்டை பாவம் இருந்தே தீரும் இரட்டை பாவம் ஒட்டி வந்தே தீரும் அதிலிருந்து விலகி வரவே முடியாது சாப்பாடு சாப்பிட்றோம் காலையில் மலம் கழிக்கிறோம் இல்லை தண்ணி குடிக்கிறோம் சிறுநீராக வெளியே போகுதில்லை இது இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் அதில் மாற்றமே இல்லை ஒரு ஒரு செயல் நடந்தால் அதனுடைய அடுத்த விளைவு அப்படிங்கிறது வந்தே தீரும் இரண்டு பாவகங்கள் நடந்தே தீரும் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது ஒன்றா இருக்கக்கூடியது ஒன்று விளக்கி ஒன்றோட நம்மளால் புரணத்துவத்தோடு இருக்க முடியாது அப்படி நீங்கள் நெகட்டிவ் எல்லாம் விளக்கி 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 வெறும் பாசிட்டிவோடு இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அவர்களே சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இருக்காது செயல்பாடே இருக்காது அவங்க கிட்டே அவங்கக்கிட்டே சும்மா இருப்பாங்க அதுதான் நித்தம் ஒரே நேரத்தில் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னமே இழாது பேசாமல் இருப்பாங்க அதுதான் ஒரே வழி ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் கேட்ட வெறும் பாசிட்டிவ் ஒரு நிம்மதி மட்டும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் நெகட்டிவிட்டிக்கு அங்கே ஆப்ஷனே கிடையாது ஸோ போனால் அந்த இடத்துல பாசிட்டிவுங்கிற ஆப்ஷனும் இருக்காது பாசிட்டிவ்னு இருந்தால் தான் நெகட்டிவ் ஸோ அவங்க வீட்டிக்கு பேசாமல் இருப்பாங்க அந்த ஒரே இடத்துல மட்டும்தான் எந்த ஒரு அசையும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விஷயம் இருந்தே தீரும் அது அப்படியே அது சேர்ந்து தான் வாழ்ந்துக்கணும் ரேஷியோவை வேணால் கூட்டி குறைச்சிக்கலாம் அது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது பட் ரெண்டுமே இருந்தே தீரும் வெற்றிவேல் அவர் என்ன கேட்குறாருனா எதுனது மனதிற்கு தெரிகிறது இது நிரந்தரம் இல்லை என்று ஆனால் மனமானது செல்வத்தின் மேடு மீது பிடிப்பு இருக்கிறது மனமானது ஒரு குறிப்பிட்ட நேரம் நிற்கிறது அதன் பிறகு ஓடிவிடுகிறது ஐயோப்பாவா ஞானம் அடைய வெகுகாலம் எடுத்துக்கொள்ளும் என்று அச்சம் இருக்கிறது இரட்டை நிலையிலிருந்து ஒரே நிலைக்கு எப்படி வேகமாக வருகிறது வருவது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பற்று ஈடுபாடு அப்படிங்கிறத பொருள் சேர்ப்பதில் தான் இருக்குது அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கனாலே போதுங்க மனசு அமைதியாகிருங்க நீங்கள் அதை நோக்கி ஓடும் பொழுது உங்களுடைய மனசு உண்மையாலுமே அமைதியாக உங்களுடைய கவனம் வேறு எங்கேயுமே செதறவே செதறாது அந்த காசு பணத்தை வச்சுட்டு நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கிறது உங்களுடைய முடிவு அதுக்கப்புறம் உங்களுடைய மனசு எப்படி வேணாலும் அலைய அது உங்களுடைய பொறுப்பு ஆனால் பொருள் சேர்க்கறது தான் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஆமாம் எனக்கு அந்த விருப்பம் தான் இருக்குது நான் அதை தேடி தான் போக போகிறேன் எனக்கு அதுதான் பூர்ணத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய மனசு அமைதியாக இருக்கும் அதுதான் உண்மையாலுமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மனம் அசையாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடோடு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் இது நீ உங்களுக்கு அந்த பணத்தின் மீது பற்று இருக்குது அப்படிங்கிறது ஒப்புக்கொண்டு அதை சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதன் பின்னாடி ஓடும் பொழுது உங்களுடைய மனசு அமைதியாக இருக்கும் அப்பா அப்படின் அந்த ஒரே மனோநிலையில் நீங்கள் இருப்பீங்க அந்த பொருள் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் சேர்ந்துடும் அதுதான் அதில் இருக்க பியூட்டியை அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு அது முன்னாடி ஓடிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அது அது பின்னால் நீங்கள் ஓடவே வேண்டாம் அது தானாக உங்கள்கிட்ட வந்துடும் கூடிய விரைவில் உங்கள்கிட்ட வந்து அது சேர்ந்துடும் ஸோ உங்களுடைய மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடங்கி நின்று நம்ம இந்த ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு முன்னாடி அப்படியே ஒரு ஒரு இப்படி போய் ஜாயின்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு நிலைக்கு ஈஸியாக வந்துடுவீங்க ஸோ அதனால் உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி நிறுத்து நிறுத்து தப்பு தப்புது நிறைவேற்று நிறைவேற்று அது அது உங்களை ஏமாற்றிக்கிறது அது இது அப்புறம் அதை ஒத்துக்கிறதுக்காக நாலு பேரை எடுக்க வேண்டியிருக்கும் அது அனாவசியம் அதனால் ஒத்துக்கிட்டு அது பின்னாடி போனீங்கன்னா தானாக அது, தானா அது உங்களை தேடி வரும் எது பணமோ பொருளோ என்ன சுகம் வேணுமோ அது ஒத்துக்கிட்டு நீங்கள் அது பின்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னால் தானாக உங்கள்கிட்ட தேடி அது வரும் அதே நிலையில் இது வந்து பரவாயில்லப்பா இது கொஞ்சம் கூட அதுலேருந்து விலகி இருப்பதுன்னா அப்போது நிறைய நல்லதை கேட்பதும் நிறைய நல்லதை பேசுவதும் நிறைய நல்லதை பார்ப்பதும் நிறைய நல்லதை படிப்பதும் அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது மனம் வந்து அப்படியே நிலைப்பட்டுக்கிட்டே வரும் கண்டிப்பாக கால அவகாசம் பிடிக்கும் எது ஒன்றுமே அப்படி மேஜிக் மாதிரி உடனே நடந்துறது இல்லையா கண்டிப்பாக ஒரு கால அவகாசங்கிறது பிடிக்கும் அதையும் நம்ம ஒத்துக்கணும் அதை ஒத்துக்கும் பொழுது நமக்கு தானாகவே மேஜிக் மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் மிரக்கல் மாதிரி அப்படி ஒன்று ஒரு நேரத்தில் அந்த ஒரு மன மாறுதல் அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் அதற்குண்டான அந்த ஒரு அவகாசம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க வேண்டும் அவ்வளோதான் இதுதான் ட்ரிக்குங்க உண்மையிலமையற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அடுத்தது ஜாக்கானோபடி அவங்க மறுபடியும் ஒன்று கேட்குறாங்க நம்ம குளிக்கும் போது காலில் தண்ணி காலில் இருந்து தண்ணி ஊற்றி கடைசியில் தலைக்கு ஊற்றணுமா இல்லை தலையிலேருந்து ஆரம்பித்து காலில் முடிக்க வேணுமானேன் நம்மளுடைய சராசரி இதே சொல்லுவாங்களே கை கால் முகம் கழுவ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல கை தான் நனையணும் ஏன்னால் நம்ம கை வந்து எல்லா இடத்துலையும் படக்கூடியதுனால இது கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு குளிரோ சூடோ எதை எண்ணையும் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உடல் உறுப்பு பாவகம் சரிங்களா ஸோ இது வந்து அது அது ரிசீவ் பண்ணும்போது உடம்புக்கு பொறுமையாக சிக்னல் அனுப்பும் உடம்பு வந்து டக்குன்னு ஒரு ரியாக்ட் பண்ணாது அந்த கை வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியதற்கு பக்குவப்பட்டிருக்கும் அப்போ அதனால் நீங்கள் அந்த சூடான சூடானதுனே கையில் எடுக்கும்பொழுது பாடி ரெடி ஆகிடும் ஓகே இவன் வந்து ஏதோ ஒரு ஒரு நார்மல் பாடி டெம்பரேச்சர்லேருந்து மாறி இருக்கக்கூடிய ஒன்றில் வந்து கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாடி ரெடி ஆகிடும் நல்லா பாருங்கள் அந்த ஒரு ஆத்தங்கரை இப்போ கற்பனை பண்ணிக்கலாம் நம்ம பாத்ரூம்குள்ளே எது பண்ணிக்குமே இப்படி பொழுது நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வாயில் ஊற்றுவாங்க வாயும் பூரா நமக்கு வந்து நரம்பு நாளங்கள் இருக்கும் நேராக மூணைக்கு சிக்னல் உண்டான ஒரு இடம் வாயில் ஊற்றுவாங்க அடுத்தது அந்த தலை இது தண்ணி எடுத்து இப்படி தொளிப்பாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முதுகு பகுதியில் படுக்கணும் தலையில் தொளிக்கிறக்கு முதுகு பகுதியில் படணும் இப்படி படும்பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னால் பகுதியில் தான் பின்னாடி முதுகு தண்டு வடத்துல தான் நம்மளுடைய எல்லா மொத்த நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக அந்த இடத்துல தான் இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு சிக்னல் கையே ரெண்டாவது சிக்னல் வாயில் மூணாவது சிக்னல் இங்கே பின்னாடி பொழுது இந்த முதுகில் பட்டுச்சுன்னா பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும் ஓகே இதுக்கு தான் இப்போ இப்போ தான் பண்ண போகிறான்னு அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்தப்போ தான் ஒரு போசி தண்ணி எடுத்து காலில் ஊற்றணும் அப்போது பாடி வந்து ஃபுல் ஃப்ளெஜாக ரெடியாக இருக்கும் இந்த இதுதான் இப்போ என்னை வந்து அடிக்க போகுது இப்போ நான் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கேன்னு இப்போ நீங்கள் வந்து ஆற்றுல இறங்குறீங்களோ இல்லை குளிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பாடி வந்து பக்கா ரெடியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இத்தனையும் பண்ணினதுக்கு பிறகும் கூட காலில் இருந்து தான் தலைக்கு போகணும் தலையில் மொளச்சுன்னு ஊற்றக்கூடாது அந்த ஷவர் திருப்பி விட்ற வேலைலாம் இருக்கக்கூடாது நிறைய முடி ஓட்டுறதுக்காக தான் காரணம் ஏன்னா சூடு வந்து ரத்தம் வந்து இப்படி மேலே ஏறி கீழே வந்து திருப்பி மேலே ஏறும் கால்னுடைய பாடி அமைப்பு அப்படி தான் இருக்குன்னு பாருங்களேன் ஸோ சூடு வழியாக தான் சூடு வெளியேறும் கால் வழியாக சூடு வெளியேறாது அப்போ அந்த சூட் உஷ்ணத்தை வந்து இப்படி வெளியே கொண்டு வந்து வழியாக தான் வெளியேற்றணும் நீங்கள் வந்து ஷவர் திறந்தோம் இல்லை பக்கெட்டு திறந்தோன்னு மூலோச்சின்னு ஊற்றினீங்கன்னா உஷ்ணம் உடலுக்குள்ள மறுபடியும் இறங்கிவிடும் இது நோய்க்கு உண்டான ஒரு காரணமாக மாறிவிடும் ஸோ சொன்ன மாதிரி கையை நினைக்கணும் வாயில தண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும் தண்ணி வந்து பின்னாடி முதுகில் படுற மாதிரி இப்படி தெளிச்சுக்கணும் பிறகு காலில் தண்ணி ஊற்றணும் இதெல்லாம் பண்ணி நம்ம ரெடியானதுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் நீங்கள் துணியை வந்து கழட்டிட்டு குளிக்கிறதுக்கு ரெடியானால் கூட போதும் சரிங்களா பிறகு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது துணியோடு நான் எப்படி தண்ணி ஊற்றுறதுலாம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க பிறகு காலில் இருந்து தண்ணி ஊற்றிட்டு வரணும் இதுதான் லாஜிக் ஸோ இப்படி பண்ணுறது தான் உடம்புக்கும் நல்லது ஓகே எம் ராமசாமி அவர் என்ன கேட்குறாங்கன்னா ஏழரை சனி நடப்பில் உள்ளவர்கள் சனிக்கிழமை தான் சனி பகவானை வழிபட வேண்டுமா வேறு கிழமைகளில் வணங்கக்கூடாதா ஒரு வேலை இப்படி ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களே தெரியாமல் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது அது சாமி அது தெய்வம் அது ஒரு சக்தியின் சொரூபம் அது என்ன வேலையை செய்யுமோ அது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் வழிபடுவதனாலேயோ வழிபடாமல் இருக்கிறதுனாலேயோ அது வந்து எந்த விதமான ஒரு மாறுபாடான ஒரு செயலை செய்யாது அது அது அதனுடைய கடமையை அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய கடமையாக அந்த தெய்வத்தை வழிபடணும்னு உங்களுக்கு விருப்பம்னா எப்போ வேணாலும் வழிபடுங்க அது ஒன்றும் சொல்லாது சரிங்களா இன்றைக்கி நான் போய் சனி சனி பகவானை சனிக்கிழமை வழிபட்டால் ஸ்பெஷல் இந்த உலகத்திற்கு அந்த சனிக்கிழமை சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக வருங்கிறது உண்மைதான் அதனால தான் அந்த நாளைக்கு சனிக்கிழமைனே பேர் வச்சுருக்காங்க வாரத்தில் ஏழு நாள் ஏழு கிரகத்தினுடைய அந்த பேர்கள் தான் வச்சுருக்காங்க அப்போ அந்தந்த நாளில் அந்தந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் பூமியில் இருக்குங்கிறது உண்மைதான் இல்லைன்னு இல்லை ஆனால் சனி சனி எதுன்னா ஏழரை சனி நடக்கும்பொழுது சனிக்கிழமை அன்னைக்கு தான் சனி பகவான் வழிபடணும்னு அவசியம் அப்போ மற்ற நாள்லாம் உங்கள் மேலே சனி பகவான் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா சனி ஓரை இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஓரை தான் ஒரு நாளில் வரும் இல்லையா ஆமாம் ஓர தான் வரும் ஸோ அப்போ அந்த சனி ஓரையெல்லாம் இப்படி வரும் காலையில் வரும் சனிக்கிழம கா ஒரு நாளைக்கே சராசரியாக நம்ம கண்ணு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மூணு தடவை சனி ஓரை வந்துடும் ஒரு மணி நேரம் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க ஸோ மாட்டிக்குவோம் இல்லை சனி திசையோ புத்தி ஏழரை சனியும் நடக்குது சனி திசையோ புத்தியோ அந்தரமோ ஏதோ ஒன்று நடக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க அப்பவும் மாட்டிக்குவீங்க ஸோ அதனால் இது இது வந்து அவங்க ஏதோ தெரியாமல் சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை அன்னைக்கு தான் சனி பகவான் வழி ஒன்று அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் கும்படலாம் நீங்கள் கும்பிடவே இல்லைன்னாலும் சரி கும்பிட்டீங்கனாலும் சரி முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய கடமையை அவர் செய்வார் அவ்வளோதான் சரிங்களா ஓகே சூப்பர் ஷார்ட் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா தினமும் யோக பயிற்சி செய்யும் பொழுது என்னுடைய சுழுமுனையில் கூச்சம் ஏற்படுகிறது அதற்கு என்ன காரணம் அது எனக்கு தொந்தரவாக இருக்கிறது பண்ணாதீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த உடல் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்து நம்மளுடைய உடம்புல வந்து அந்த எனர்ஜி மேலே ஏறும்பொழுது நம்மளுடைய அந்த நரம்பு நாளங்கள் வழியாக அந்த இது ஏறும்போது அப்படியே அந்த ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் கூசம் அப்படியே நல்லாயிருக்கும் அது எல்லா நேரத்துலையும் நடக்காது எல்லாருக்கும் நடக்காது ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படியே அந்த அது நல்லாயிருக்கும் அது அது எப்படி சொல்கிறது நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரி கூசம் விச் இஸ் வெரி குட் உங்களுக்கு வந்து அந்த பாடி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்குண்டான அந்த ஒரு காரணம் இதுக்கு ஒருத்தர் நம்ம நம்ம நேர ஒருத்தர் ரிப்ளையும் பண்ணியிருந்தார் ஸோ இது அந்த தான் சொல்லியிருந்தாரு விச் இஸ் வெரி குட் இது தொந்தரவாக இருக்குன்னெலாம் நினச்சிக்காதீங்க உங்களுடைய உடம்பு வந்து உங்களுடைய தியான பயிற்சிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது ஸோ கரெக்டாக தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு ஆதாரம் அத்தாட்சி தான் வந்து அதற்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஸோ வெரி குட் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் அதை பற்றி ரொம்ப கவனப்பட்டு அதை நினச்சி இது பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது ஜான் டெரிங் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருனா யோகம் இல்லை செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது ஞானம் இது ரெண்டுமே வந்து எப்படி ஒன்று சேர் ஒன்றா பிணைஞ்சிருக்கக்கூடியது எது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு மணி நேரத்தில் நிஜமாலுமே நம்ம கடவுள் ஆயிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஞானம் அடைவதிலை அடைவதற்குண்டான இருவேறு பயிற்சி முறைகள் தான் யோக முறை என்ன வலுக்கட்டாயமோ உங்களுடைய மூச்சு பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கும் ஞான முறை அப்படிங்கிறது உன்னோடைய எண்ணத்தை அடக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இந்த மூச்சும் எண்ணமும் ஒன்று ஒன்றும் பிணைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இதில் ஏதோ ஒன்று நின்றுதுன்னா அடுத்த அடுத்தது நின்றோம் ஒரு சில ஒரு சிலருக்கு யோக முறை பிடிக்கும் நான் வந்து இந்த பிராணாயமும் மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சு என்னுடைய மூச்சை அடைக்க அதன் ரூபமாக நான் வந்து என்னை அதை ஓட்டத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஞானமாக இருக்கும் பிடிக்கும் என்னுடைய எல்லா பக்குவங்கள்னால எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது உணர்ந்ததற்கு பிறகு அந்த எண்ணம் தானாகவே அடங்கி ஒரு நிலையில் அமைதியாக பொழுது மூச்சு தானாக நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரவருக்கு எது அஃபினிட்டி இருக்கோ அது பக்கம் செஞ்சுட்டு போக தான் இது ரெண்டுமே ஒன்று சம்மந்தப்பட்டது அதனால் எதை ஒன்றை பிடிச்சோம்னாலும் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஒரு மணி நேரத்தில் உண்மையாலுமே கடவுள் ஆக முடியுமா அப்படின்னு சொன்னால் இது மேகி நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது நான் சரியாக சொல்ல போகிறது பார்த்துருந்தோம்னா சேஷாதிரி சுவாமிகள் சொன்னது நான்கு மணி நேரங்கள் நீங்கள் வந்து அமைதியான ஒரு மனோ நிலையில் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த இறைத்தன்மை நான் மூணு மணி நேரத்தில் இறைத்தன்மைனா என்னென்னு உணர்ந்துக்கலாம் நான்காவது மணி நேரம் தாண்டி நிற்கும் பொழுது அந்த இறைத்தன்மையாகவே நம்ம முழுக்க முழுக்க மாறி இருப்போம் ஸோ எண்ணமற்ற நிலையில் அசைவற்ற நிலையில் உடலும் அசையாமல் எண்ணமும் அசையாமல் அமைதியாக நீங்கள் வந்து நான்கு மணி நேரம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு திறத்திற்கு நீங்கள் வரும்பொழுது அந்த இறைத்தன்மையாகவே நீங்கள் மாறிடுவீங்க அதாவது பிரம்மத்தோடு கலக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும் விச் இஸ் அதர்வைஸ் கால் டஸ் துரிய நிலை அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் ஓகே சாந்தி மணிமாறன் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம் கனவில் வந்த ஆன்மா திருப்தி அடையும்படி தியானம் செய்து அந்த பலனை அவர்களுக்கு அளிக்க முடியுமா ஏன் அதெல்லாம் பண்ணணும் கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி நாலு பேர் பலன் அளிக்கிற மாதிரி ஆகி போயிடுவீங்க முதல்ல உங்கள் புழப்பு பாருங்கள் நீங்கள் முதல் ஞானம் அடைகிறதுக்கு பாருங்கள் உங்களுக்கே மன அமைதி இல்லை கொஞ்சம் ஒரு ஞான நிலை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி இன்னொருத்தங்களுக்கு நல்லதை செய்ய முடியும் இல்லையா பட் ஸ்டில் நீங்கள் விருப்பப்பட்டது வந்து நடக்கலாம் நடத்த முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது பட் உங்களுக்கு ஒரு தடவை வேணலாம் ரெண்டு தடவை வேணலாம் அஜுபூர்வம் வேண்டிகிட்டே இருக்க முடியுமா அப்போ உங்களை எப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஸோ அதனால் சாமி கும்பிட்ற உட்காடுறீங்களா உங்களுக்கு ஒரு ஆன்மாவை பற்றி மனசில் நினப்பு இருக்கா ஸோ நான் வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுடைய வேண்டுதல் அதாவது மனதார வேண்டக்கூடிய அந்த ஒரு வேண்டுதலாக அவர்கள் நல்லா இருக்கணும் நல்ல நன்மைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்குங்க அதுவே தியானத்திற்கு ஒப்புதான் அதுவே போதும் அவர்களுக்கு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது அவர்களை போய் சேரும் நீங்கள் தியானம் செய்யக்கூடியதற்குண்டான முதல் முழு ஒரு மூச்சோட அந்த தியானத்தை நீங்கள் செய்யுங்க தியானத்துக்கு உண்டான அர்த்தமே கெட்டுப்போச்சு தியானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இதெல்லாத்தையும் அங்கே கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னால் தியானமே வந்து என்ன மற்ற நிலையில் உட்காந்து பற்றற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியது தான் பற்றே இல்லாதவனுக்கு தியானத்தில் இருக்கக்கூடிய சக்தி யாருக்கு கொடுத்தா என்ன கொடுக்காமல் இருந்தால் என்ன அவங்க மட்டுமே அவங்க போல பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ என்னுடைய எல்லாம் நான் அவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணத்தோடவே இருக்கும்போது உங்களுக்கு சக்தி ரைஸே ஆகாது பிகாஸ் உங்களுக்கு எண்ணம் தோன்றிகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால ஸோ இதெல்லாத்தையும் விட்டு போட்டு தியானங்கிறது அதற்கு உண்டான முறைப்படி நீங்கள் அது இன்னமும் அதை மட்டும் செய்யுங்க இந்த மாதிரி ஆன்மாக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அது இறைவன்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்குங்க அதற்கு உண்டான அந்த ஒரு பலாபலன் அப்படிங்கிறது உங்களுடைய மனோதிடம் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யும் சரிதானுங்களே ஓகே எழிலரசன் செல்லம் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ட்வின் ஃப்ளேம்ஸ் அண்ட் ட்வின் சோல் உண்டான இது ரெண்டுமே ஒன்று தானே இல்லை வேறு வேறையா அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஒரே குழப்பமாக இருக்கு எனக்கு நான் வந்து ஒருத்தருக்கு கூட திருமணம் இருக்கேன் ஸோ அவங்க வந்து என்னுடைய சோல்மேட் அண்ட் டின் ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே கேள்வி கேட்டு அவரே பதிலும் சொல்லிட்டார் பட் எனிவே ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருவேறு ஆன்மாக்கள் ஆனால் இவர்கள் தான் இணையாகவே வந்து காலங்காலமாக எல்லா பிறப்பு எடுக்கும்போதும் பிறந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து அப்படியே பயங்கர ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அவங்கள வந்து என்ன சொல்லக்கூடாது கண்ணாடி மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சலைக்காமல் இருப்பாங்க அதெல்லாம் ட்வின் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அதில் ஒரு பிரச்சனை அவங்க வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கும் அந்த ஒன்று தான் அப்பப்போ அப்பப்போ அடிச்சு பிடிச்சிக்க இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அப்படியே போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதான் என்ன நான் பார்த்த மாதிரியே இருக்கும் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்ற இறக்கங்கள் உண்டு இல்லைன்னு இல்லை அது நான் எப்படிங்கிறது அதே அதேபோரிய அந்த அதுதான் ட்வின் ஃப்ளேம் ட்வின் சோல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஆன்மா ரெண்டாக பிரிந்து ரெண்டு பிறப்பாக அது நம்மளே தான் ரெண்டாக பிறந்திருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து அவர்கள் இதுவரைக்கும் அவங்க திருமணம் செய்து ஜோடியாக இருந்த மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதோ படித்ததோ அந்த மாதிரி இலையை எதுவும் கிடையாது பட் ட்வின் ஃப்ளேம்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது தட் இஸ் ஓகே அது நடக்கும் ஓகே ட்வின் சோல் ஒரு ஒருத்தரும் ஒரு இடத்துல சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் தான் அவங்க பிறந்ததா இது வரைக்கும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு விஷயம் ஸோ இதுதான் விளக்கம் இப்போது ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரி ஸோ மேக்ஸிமம் ட்வின் ஃப்ளேம்ஸ் தான் வந்து நடக்கும் ட்வின் சோல் தெரில நான் படித்தது இல்லை அதனால் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் கேள்விப்பட்ட நான் முறையிலும் அது இல்லை ட்வின் ஃப்ளேம் வேணால் நடக்கும் ஓகே எஸ் எஸ் வெற்றி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலம் சார்ந்த பயம் அதிகமாக உள்ளது தப்பே இல்லைங்க இருக்கணும் நம்ம ஞானி கிடையாது நம்ம இன்னை வரைக்கும் சராசரியான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சாத்தா அப்புறம் சோத்துக்கு நமக்கு அந் உண்டான ஒரு வழியை பார்க்கணும் இல்லையா ஸோ அதனால் ஞானியருக்கு வந்து ஞானிக்கே சோத்துக்கு வேணாம் அதனால தான் அது அவங்க வந்து சாப்பாடு ஓடுன்னு போய் நாலு வீட்டுக்கு நின்றுடுவாங்க ஸோ அந்த ஒரு சமாதி நிலை அடையாத வரை அடையிற வரைக்கும் அவர்களுக்கும் இது வேணும் ஸோ அவர்களும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தேவைங்கும் போது கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்களும் வந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது அந்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அந்த பயம் உங்களை அழிப்பதை அழிக்கக்கூடிய அளவுக்கு வராமல் இருந்ததுன்னா சரி அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க தற்காலத்தில் வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் ஒருவேளை எதிர்காலம் கடினமாக இருந்தால் அதை அப்பொழுது அனுபவித்து தான் அனுபவித்துத்தான் தீரவா தற்காலிகத்தில் வாழக்கூடிய ஆளுக்கு எதிர்காலத்தை பத்தி ஏன் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தற்காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது எதிர்காலம் தற்காலமாக மாறிடும் ஒரு செகண்ட் முன்னாடி இருந்து அடுத்த செகண்ட் இல்லை அது நிகழ்காலம் இல்லையா இன்னைக்கு நிகழ்காலம் அடுத்த நொடி பொழுது அது கடந்த காலமாக மாறும் உங்களுக்கு எதிர்காலம் கடந்த காலம்ங்கிற ஒரு பேச்சே இருக்காது தொடர்ந்து நிகழ்காலம் மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும் எதிர்காலத்தை பத்தி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க இன்னைக்கு என்னால் இதுதான் முடியும் இன்னைக்கு என்னால ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கலாம் இன்றைக்கி என்னால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே ஒரு ஜாக்கிங் போகலாம் என்னால் இன்றைக்கி நாலு தோசை தான் திங்க முடியும் எதிர்காலத்தில் நான் வந்து மூணு தோசை திம்பணும் அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்னால் நாலு தோசை சாப்பிட முடியும் இவ்வளோ தான் அப்போ இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்கு இன்னிக்கே ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்கால பற்றி யோசனையே வராதே இன்றைக்கி என்னால் இது தான் முடியும் இதுதான் சாத்தியம் ஆனால் நான் எதிர்காலத்தில் இது பண்ணணும்னு நான் பிளான் வச்சுருக்கேன் விச் இஸ் தட் இஸ் ஓகே எதிர்காலத்தில் நான் இது பண்ணணும்னு பிளான் வச்சுருக்கேன் அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் நடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்போ இப்போ எங்கள்கிட்ட என்ன இருக்குது அது நடப்பதற்குண்டான முயற்சி தான் இருக்குது அந்த முயற்சி ஒரு ஒரு படியாக வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய எதிர்காலங்கிற ஒரு பேச்சே இருக்காது தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்தது மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர எதிர்காலத்தில் யோசித்ததெல்லாம் நடந்ததுங்கிற ஒரு பேச்சு உங்களுக்கு வரவே வராது இதுதான் நிகழ்காலத்தில் வாழக்கூடியதற்குண்டான ஒரு 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 நிலைப்பாடுங்கிறது தொடர்ந்து நிகழ்காலத்தில் வாழக்கூடியவனுக்கு இரு மற்ற இரு காலங்களை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான காரணம் அதுதான் ஏன்னா அவன் பிளான் பண்ணி வச்சதை அந்தந்த நிதர்சனமான விஷயத்தில் வாழ்ந்துகிட்டே பொழுது அவன் எதிர்பார்த்ததெல்லாம் தானாக கை கடைச்சிடும் அப்போது இது இது பக்காவாக இருக்கும் அதாவது நடக்கும்பொழுது அது அவனுக்கு நிகழ்காலம் தான் அவன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே மாட்டான் புரியுதா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி புரியலன்னா என்ன சொல்லுங்க நான் இன்னொரு தெளிவாக வேணாலும் சொல்கிறேன் ரைட் அவரே இன்னொன்று கேட்குறாருனா எல்லாம் நன்மைக்கே என்ற வாசகம் உண்மையாக அல்லது ஆறுதல் படுத்துவதற்காக சொல்லப்பட்டதா அப்படின்னு சொல்லிவிட்டு அது உண்மை தான் கூட ஆள் ஆறுதல் படுத்துறதுக்காகவும் சொல்லப்பட்டது பட் ஏன் உண்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துன்பப்பட்டிருப்போம் அந்த வாழ்க்கையில் துன்பப்பட்டிருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு திரும்பி பார்க்கும்பொழுது இந்த துன்பம் அடைந்ததனால் தான் எனக்கு இவ்வளோ நல்லது நடந்தது அப்படிங்கிற ஒரு இது இது சராசரி எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நடந்திருக்கும் அந்த அனுபவம் இருந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி நான் இது திருந்தி இருக்கேன் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால எது ஒன்றும் பொழுதும் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சி இப்படி அதனால் ஒரு பயனும் இல்லை அப்போ அதெல்லாத்தையும் விட்டு போட்டு சரி ஆயிடுச்சு இது ஏதோ ஒரு காலத்தில் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனப்பக்குவத்தோடு நம்ம போகிறதுக்காக சொல்லப்பட்டது அப்போ எதிர்காலத்தில் வந்து இந்த முன் கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பாசிட்டிவாக மாறும்பொழுது நீங்கள் யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்த்தீங்கன்னா இல்லை அது நடந்து வருதுனால தான் நான் இன்றைக்கி இது நல்லா இருந்திருக்கேன் அப்படி இல்லைன்னா என் தடம் வேறு மாதிரி போயிருக்கும் நான் எங்கே போயிருப்பேனே தெரியாது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறீங்களா இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறது உண்டா அதுக்கு தான் அதை சொல்கிறது அதனால் இது எங்கே போய் முடியும்னு உனக்கு தெரியாது அதனால் நடக்கிறது நல்லதுக்கு தான் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அமைதியார் தொடர்ந்து நீ பாட்டு பயணம் பண்ணிக்கிட்டே இரு நீ மனம் தோண்டு போகாத ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அது சொல்லப்படுகிறது ஸோ அது நீங்களாக பேர்ஸ்னலாக அதை அனுபவித்து வாழ்ந்து பார்க்கக்கூடிய வரைக்கும் அது நல்லதாக கேட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு விஷயம் கெட்டதுன்னு நீங்கள் ஊர்ஜிதமாக நம்பும் பொழுது காலம் தாழ்ந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கும் கொஞ்சம் கூட ரிவைன் பண்ணி யோசிச்சு பாருங்கள் அங்கே நடந்த ஒரு துன்பமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி உங்களை நல்லா கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஏதோ ஒரு வகையில் ஆட்கள் வந்து நம்ம விலகி போயிருந்திருப்போம் அவங்க ஒரு மாதிரி டாக்ஸிக் பர்சனாக இருந்திருப்பாங்க நமக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த ஆள்னாலேயே நம்மளுடைய வாழ்க்கை நிறைய துன்பத்திற்கு ஆளாக இருக்கும் பட் அவங்க அந்த நேரத்தில் அந்த ஆள் விலகி போகிறது தான் சரி நமக்கு அந்த நேரத்தில் துன்பம் இருந்திருக்கும் ஆனால் அதுலேருந்து விலகி நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கும் பொழுது இந்த இடத்துல வாழ்க்கை சுகமாக இருக்கும் நம்மளுக்கு இன்னொரு ஜோடி சூப்பரான ஒரு ஜோடி கிடச்சிருப்பாங்க ஆனால் நம்ம அதை பழசை பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த புது ஜோடி கூட நல்லா இருக்கும் அப்போது அந்த ஒரு டாக்சிக்கான இருந்து விலகின அந்த ஒரு விஷயம் அந்த துன்பம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்போ அது நடந்தது நல்லது தானே ஸோ இதுதான் அதனால தான் எல்லாம் நன்மைகள் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது நடக்கிற நடந்துகிட்டே இருக்கு நீ பாட்டுக்கு போகிற போகிறது போயிட்டே இருக்கு இவ்வளோ தான் இப்போ புரியுதா நீங்கள் வந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஓகே என்ன பேர் சுத் சுதர் சன் ஓ சுதர்சன் ஜூனியருங்க சுதர்சன் ஜூனியர் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மற்ற நிலை பெறுவது எப்படி என்று முந்தைய பதவியில் கூறினீர்கள் ஓகே என்ன மற்ற நிலையில் எப் என்னமற்ற நிலை எப்படி இருக்கும் எந்த எந்த நிலை என்ன மற்ற நிலை என்ற குழப்பம் இருக்கிறது என்னமில்லாமல் இருக்கிறது என்ன மற்ற நிலை என்ன எந்தெந்த நிலையில் என்ன மற்ற நிலை என்னமே இல்லைன்னா என்ன மற்ற நிலை வெரி வெரி சிம்பிள் என்ன மற்ற நிலை எப்படி இருக்கும் சும்மா இருப்பீங்க அவ்வளோதான் சும்மா லிட்ரலாக அந் அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே தான் சும்மா இருப்பீங்க ஒன்றும் ஓடாது நீங்கள் படி பசாமல் இருப்பீங்க அவ்வளோதான் ஒரு இதுதான் இருக்காது அப்புறம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் இருந்தேன்னு வச்சிங்களேன் என் புத்திக்கல லிட்டலாக என் மனசு என்கிட்ட எந்த எண்ணமும் இல்லை நான் சும்மா கொண்டுறேன்னு என்ன பண்ணுவேன் நான் இதை எடுக்கணும்னு நினச்சா தான் எடுப்பேன் உங்கள்கிட்ட பேசணும்னு யோசிச்சா தான் பேசுவேன் பாட்டுக்கு சும்மா கொண்டுறது எதுவுமே இல்லாமல் எங்கிட்ட என்ன செயல்பாடு இருக்கும் என்ன அசைவு இருக்கும் ஒன்றுமே இருக்காது அப்படியே இருப்பீங்க உடலும் சும்மா இருக்கும் மனசும் சும்மா இருக்கும் அப்படியே பேசாமல் கொண்டே இருப்பாங்க அவ்வளோ தான் இதுதான் என்ன மற்ற நிலை பேசாமல் இருப்பாங்க இதுதாங்க அந்த சமாதி நிலைன்னு சொல்லக்கூடியது இப்போ புரியுதா சமாதி அடைகிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா சாகர சமாதி இல்லை ப்ராப்பராக சித்தர்கள் அடைந்தால் அந்த சமாதி அது ஜீவ சமாதியாகட்டும் எதாக இருந்தாலும் சரி அந்த நிலையில் இருக்கிறது என்ன என்ன மற்ற நிலை அவ்வளோதான் ஒரு பிணம் என்ன மற்ற நிலையில தான் இருக்குது அதுக்கு நான் அதை கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம் அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஒரு மேற்கோளுக்காக சொல்கிறேன் அது என்ன மற்ற நிலையில் பேசாமல் தான் இருக்குது அவ்வளோதான் அது தான் என்ன மற்ற நிலை சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன் பிறகு நீங்கள் வந்து கையை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு ஒரு யோசனை வரும்பொழுது பார்த்திங்களா அப்போ யோசனை வருது அங்கே அந்த யோசனை வந்ததுனால தான் எனக்கு அந்த பாடி ரெஸ்பான்ட் பண்ணுது அப்போ அந்த எண்ணமற்ற மற்ற நிலையில் ஊறி போய் நிற்கும் பொழுது அந்த பாடியினுடைய அந்த சேஞ்சஸ் கூட நம்மளுக்கு வந்து தெரியாது அப்படியே உட்காண்ட்ருப்பாங்க அவ்வளோதான் பேசாமல் இருப்பாங்க இதுதான் என்ன மற்ற நிலை அப்படிங்கிறது அதை அனுபவித்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அடுத்தது ஆர் யூசர் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா பேரழிவப்போ ஒரு சிலர் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ மற்ற பேரோட ஆன்மா என்ன ஆகும் ஆன்மூலகம் போகும் அது கர்ம அது கர்மங்களால் கர்மங்களை கழிக்காமல் அழிவோ அழிவதோட பிரம்மத்தோட கலப்பது சரியில்லை தானே அந்த முடிவுக்கு நீங்கள் ஏங்க வர்றீங்க அது என்னமோ பண்ணிட்டு போகுது பட் எனிவே நீங்கள் யோசிக்கிறது சரிதான் பட் அந்த யோசனை உங்களுக்கு தேவையில்லை பட் இருந்தாலும் பதில் சொல்கிறேன் அது பிரம்மத்தோடலாம் கலக்காது என்ன மற்ற நிலையிலிருந்து கர்மம் இல்லாத ஒருத்தனுக்கு தான் வந்து பிரம்மத்தோடு கலக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பட்டு மற்றவர்கள் இறக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஆண்மூலகம் செல்வார்கள் அதற்கப்பறம் அவர்கள் எப்போது எந்த உடலை எடுத்து எந்த காலகட்டங்களில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முடிவு எடுக்கிறார்களோ அந்த உடல் அந்த உருவம் எடுத்து அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பிறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன் ஸோ பிரம்ம நிலைகளோடலாம் கலக்க மாட்டார்கள் அது சன்னியாசிகளுக்கு அந்த எண்ணமற்ற நிலையில் இருந்து அந்த இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு தான் பிரம்மத்தோட கலப்பது மத்த எல்லாருமே அந்த ஆன்மூலகம் தான் போவோம் ம மறுபடியும் ரிட்டன் கீழே வர்றதுக்காக நம்ம ரெடியாக தான் இருப்போம் ரைட் ஏன் அவங்கள வந்து மனிதர்களாகவே காப்பாற்றணும் பேரழிவப்போ போட்டில் வந்து ஆன்மாவை அவங்களும் இருக்கலாமே மறுபிறவிக்கு அப்படின்ட்டு வெரி சாரி எனக்கு சரியாக படிக்க முடியல பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் ஏன் வந்து அந்த ஒரு சிலரை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அந்த நோவாஸா இருக்குது இல்லை நம்முடைய அந்த மச்ச புராணம் சொல்லக்கூடிய மாதிரியெல்லாம் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இனம் வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது தேவைப்படுது எல்லாத்துக்குமே அதுதான் தேவைப்படுது அப்போ அந்த ஆண் பெண்ணை ஏன் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த மனோநிலை சரியான மனோ நிலையாக இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து அவர்களுக்கு ஏதாவது சொல்லித்தரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்னு வரும்போது அதை கேட்டு அதை வந்து பயிற்சி பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டும் ஏற்ற பேசுகிறவனுக்கு உள்ளூக்கார வச்சோம்னா ஒரு பயனும் கிடையாது அவன் போட வேணுன்னு போயிட்டே இருப்பான் அதனால யூஸ் இல்லை அப்போ ஒரு நல்ல சமுதாயம் உருவாகாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறப்பான இருக்கக்கூடியவர்கள் உடலாலும் மனதாலும் நல்ல ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களை மட்டும் காப்பாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு இதாக நம்மளால் புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இப்போ மத்தவங்கள்லாம் போய் சரி எப்படி இருந்தாலும் திரும்பி வரத்தானே போகிற அதனால் இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்றதா என்னது போய் பிரம்மத்தோடலாம் யாரும் கலக்க மாட்டாங்க வருத்தப்படாதீங்க சவுத் மூவிஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஃப் ஒன் ஹூ ரியலைஸ்ட் ஆலர் செம் ஸோ எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உயிர் உள்ளது உயிர் அற்றது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய தன்மைக்கு அவர்கள் போகிறார்கள் ஆனால் உயிர் உள்ள பொருட்களுக்கு ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குது உயிரற்றதற்கு ஆன்மா அப்படிங்கிறது இல்லை இல்லை இது எப்படி இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஆன்மா அந்த இடத்துல முக்கியம் இல்லைங்க இந்த உயிர் உள்ளதுக்கு சரிங்க ஆன்மா இருக்குது அப்போது இந்த உயிர் அற்றதும் பார்த்தீங்க அந்த ஆன்மா எதனுடைய சுரூபம் உயிர் உள்ளதுக்கு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மா எதனுடைய சுரூபம் அந்த இறைத்தன்மை அந்த பிரம்மநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய அந்த ஒரு ஸ்வரூபம் இந்த உயிரற்றது அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கு பஞ்சபூத கலப்புகள்னால உருவாயிருக்கு இந்த பஞ்சபூத கலப்புகள் எதனுடைய சுரூபம் அதே அதை பிரம்மத்துடைய ஸ்வரூபம் தானே அதே அந்த இறைஸ்வரூபம் தானே அப்போ நம்மளுக்கு ஆன்மா இந்த உடல் எப்படி உருவாச்சு பஞ்சபூத கலப்பு தானே இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மை எப்படி உருவாச்சு அந்த அது பஞ்சபூத கலப்பில் அது நேரடியாக அந்த பிரம்மத்தினுடைய சக்தி ஸோ இப்போ இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே பிரம்மத்தினுடைய சக்தி தான் ஆன்மாங்கிறது நேரடியாகவே பிரம்மத்தினுடைய சக்தி அப்போ எல்லாமே ஒன்று தானே சோர்ஸ் ஒன்று தான் அங்கிருந்து தான் கீழே வந்திருக்கிறது அதனால் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் அவர்கள் இருப்பார்கள் ரைட் ராஜேஷ் ராஜவேல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம தான் விருப்பப்பட்டு உடல் குறைபாடாக பூமிக்கு வர்றோம் அப்படி வந்ததுக்கப்புறம் ஏன் கடவுள்கிட்ட வேண்டுதல் வைத்து அந்த குறைகளை மீண்டும் சரி செய்தால் எதுக்கு குறை வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குறைகள் மீண்டும் சரி செய்தால் அந்த ஆன்மை வந்து குரோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குறைபாடுகளோடு கேட்டு தான் வர்றோம் வந்ததுக்கப்புறம் அதை அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழணும் இதை யார் நமக்கு பெரியவங்க சரியாக இருந்து சொல்லித்தரணும் தரல அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயம் வந்து இந்த மாதிரி குறைபாடோடு இருக்கக்கூடியவர்களும் அதை ஒன்று நோக அவர்களுக்கு வந்து அந்த ஒரு துன்பமாக நான் ஏண்டா இப்படி போகிறந்தோங்கிற ஒரு மனோநிலை வந்துடும் அதனால தான் ஒரு பிள்ளையை பொக்கிறது ஈஸியே அந்த பிள்ளையை பற்றி தான் உண்மையாலுமே கஷ்டம் ஸோ இந்த மாதிரி உடல் குறைபாடோடு வரக்கூடியவர்களுக்கு அப்போ நம்ம விளக்கம் சொல்லணும் இது இப்படி தான்ப்பா ஸோ இதை வந்து நீ பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கிட்டு நீ இது பண்ணணும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த குறைபாடு இருக்கிறதாவே தெரியக்கூடாது அதை வந்து சராசரியாக அவர்களுடைய அந்த மனோநிலையோடு இருந்தவர்கள் வாழ வேண்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாேருக்கும் அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல அப்படி இருந்தும் ஒரு நல்ல மனோநிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா பரவாயில்ல இது அப்படி தான் உலகம் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் இதுதான் நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னால் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் அவர்கள் என்ன ஒரு யோசனையில் கீழே வந்தாங்களோ அதற்குண்டான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பாருங்களேன் அதே நேரத்தில் கடவுள்கிட்ட போய் வேண்டுவதனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லைங்கிறதுக்கு மா இல்லை தான் உண்மை தான் அப்படின்னு இல்லை ஒரு இதாக இன்னும் இல்லை மாறுபாடு ஒன்றும் ஆக போகிறது பட் இருந்தாலும் அந்த வேண்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளில் வந்து எதிர்கொண்டு தைரியமாக போவதற்குண்டான அந்த மனோபலமும் பக்குவமும் புரிதலும் நமக்கு கிடைக்கும் இதற்காகத்தான் நம்ம வேண்டுதல் அப்படிங்கிறத வைக்கிறோம் இந்த சாமி கோயிலுக்கு போனேங்க அது நடந்துருச்சுங்க தான் முயற்சி செஞ்சுருப்பான் அவன் தான் அதை பண்ணியிருந்திருப்பான் ஆனால் அவ்வளோ நாள் வந்து அவன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து எல்லாமே நான் தான் பார்க்கணும் பொழுது அவர் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் என்ன சாமி சாமிகிட்ட சொல்லிட்டேங்க சாமி எல்லாம் பார்த்துக்கங்க அங்கே போயிட்டு வந்தாலே நல்லா நடந்துருங்க அது எப்படி நடக்கும் அது நடக்காது அதுக்கும் இவன் தான் முயற்சி செய்யணும் ஆனால் அந்த ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அவனுக்கு கிடச்சது பார்த்திங்களா அந்த சின்ன பாயிண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அவன் ஒரு செகண்ட் எம்டி ஆகிருக்கும் அந்த எம்டி ஆகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எல்லாமே அவ்வளோ நேரம் மென்டல் பிளாக்கோடு இருந்தது அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தெரியும் அவன் ஈஸியாக அதில் பூந்து அந்த வேலையை செஞ்சுருவான் இது ஒன்று அடுத்தது நமக்கு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறைய உயர்நிலை ஆண் மக்கள் அப்படிங்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ என்னெல்லாம் முடியல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு உதவி செய்யுன்னா அவங்களோட எனர்ஜி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த எனர்ஜி கொடுக்கறதுனால நமக்கு வந்து பிரச்சனைகள்லிருந்து விடுபட்டெல்லாம் வெளியே வர மாட்டோம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதிலிருந்து எப்படி விடுபட்டு வரணும்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த அறிவினுடைய முதிர்ச்சி அந்த ஒரு பக்குவம் அந்த ஒரு பொறுமை அது வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகல்லாம் தான் நம்ம வந்து இறைவன் கிட்ட வேண்டியது அப்போ அந்த ஒரு எனர்ஜி அவங்க தர்றாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுடைய மென்டல் பிளாக்லேருந்து நம்ம வெளியே வரணும் இல்லையா முடியல 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 அதுலேருந்து வெளியே வந்தால் தான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் தான் அந்த எனர்ஜியே நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம் இதுக்கு தான் வேண்டுதல் அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கொட்டு கொட்டுவாங்க கொட்டு போது மைண்டு நம்மளுக்கு டீ ரிலாக்ஸ் ஆகும் நம்மளுக்கே ஆடணும்னு தோணும் அந்த கொட்டெல்லாம் வந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணக்கிறதான் அந்த காலையில் வாத்தியம் ஏடீன்னு வச்சிங்களேன் அந்த மணி அடிக்கிற சத்தங்க எடுக்கறம்போது அந்த சூடங்க அமைக்கும்போது அது அந்த வாசனைகள் அப்போ எத்தனை விஷயம் நடக்குது பாருங்கள் அங்கே உங்களுக்கு வாசனைனாலும் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது பூவு ஊதுபத்தி சூடங்களுத்து அப்போது சூட இதெல்லாம் பூ ஊதுபத்தி எல்லாம் வாசனையினால் வருது பன்னீர் இதெல்லாம் வாசனையினால் வரக்கூடியது சூடங்கொளுத்துறது விளக்கு பற்ற வைக்கிறது ஒளினாலும் உங்களுடைய இது ரிலாக்சேஷன் ஆகுறீங்க மணி அடிப்பது வாத்தியம் வாசிப்பது அப்போது ஓசை அந்த ஒளியினா ஒளியினால நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிறீங்க கோயிலில் வெறுங்காலில் நடக்கும் கல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏ அந்த இந்த அப்போது அந்த பூமி உணர்வுகளினால நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் கோயில்கள் அப்படிங்கிறது போகக்கூடியது அப்புறம் சுவை அது ஒன்னே விடணும் அப்போ அங்கே போனால் புளியோதரை கொடுப்பாங்க இல்லையா நாட் நாட் ஒன்லி புளியோதரை பொங்கல் கிடைக்கும் சக்கரை பொங்கல் ஆட்டம் என்னமோ ஒன்று அப்போ அந்த சுவையினால் உங்களுக்கு வந்து சாமி பிரசாதம் அதை சாப்பிட்டா சரியாக போயிடும் திருநீரை வாயில் போடுறோம் புரியுதா இப்போ சுவையினால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ரிலாக்ஸேஷன் அப்போ இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த ஒரு செகண்ட் அந்த ரிலாக்ஸ் ஆகும்பொழுது அந்த எனர்ஜி நம்ம வந்து உள்ளே கிரகிச்சிரும் பொழுது நம்ம மைண்ட் ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும் இவ்வளோ நாள் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவங்க வந்து ஈஸியாக இது பண்ணிடுவாங்க இப்போ புரியுதா ஏன் கோயிலுக்கு போய் வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவதனாலும் உங்களோடைய தான் வேலை செய்யுது ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ரிலாக்சேஷன் உங்களுக்கு தேவை அதற்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது மூட நம்பிக்கை கிடையாது இத்தனை விஷயங்களுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ப்ளஸ் கோயில் அ ஸ்ட்ரக்சர் வேறு அந்த எனர்ஜியெல்லாம் நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த அந்த பாஸ் பண்ணி ஒருபடி கான்சென்ட்ரேட்டடாக நமக்கு வர மாதிரி இருக்கக்கூடிய அதுக்காக அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டது அதனாலையும் கோயிலுக்கு அப்படிங்கிறதுக்கு போகலாம் சரிதானே அடுத்தது சுதர்சன் ஜூனியர் அவங்க மறுபடியும் ஒரு கேள்வி ஒருவர் என்னை அடிக்கும் பொழுது எனக்கு வலிக்கிறது அதுவும் என்னமா அதுக்கு பேர் உணர்வு எண்ணமில்லை ஏன் இந்த கேள்வி என்றால் சமாதி அடைந்தவருக்கு வலிக்காது என்று சொல்வார்கள் இந்த கேள் வலிக்காது என்று சொல்வார்கள்னா ஆப்வியஸ்லி அதான் சொன்னேன் என்ன மற்ற நிலையில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகளை நம்ம முழுக்க மறந்துடுவோம் ஸோ அதனால் எந்த விதமான உணவுகள் நமக்கு ஏற்படாது ரமணர் வந்து அந்த தியான நிலையில் அப்படி உட்காந்துருக்கும்போது அவர் சுற்றி இருந்த பசங்க எல்லாம் தூக்கிட்டு போய் அவர் அட்டி அட்டின்னு அடிச்சுருவாங்களாம் அவர் ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணை முடிஞ்சு பார்க்கும்போது உடம்பெல்லாம் வலிக்குது என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த ரத்தமெல்லாம் வந்துருக்குமா கையெல்லாம் விட்டுருக்குமா ஸோ அந்த முழுமையாகவே அந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னு கூட நம்மளுக்கு வந்து தெரியாது அந்த நிலையில் அப்படி இருப்பாங்க சரி நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் தான் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஞானியர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும் ஸோ அதுதான் ப்ராப்பர் என்னமற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கேள்வியும் என்னமா ஆப்வியஸ்லி என்னமில்லாமல் எப்படிங்கிற கேள்வி கேட்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னமில்லாமல் யூடியூபே வந்துருக்க மாட்டீங்க நம்ம வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கேள்வியை டைப் பண்ணிருக்க மாட்டீங்க எல்லாத்துக்குமே எண்ணம் அப்படிங்கிறது தான் காரணம் ஒரு வரியை மனனம் செய்யும் பொழுது மனநம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனனம் அப்படின்னு சொன்னால் மனப்பாடங்க எண்ணத்துடன் செய்தால் தானே மனனம் ஆகுகிறது இவ்வுலகில் வாழ எண்ணம் தேவைப்படுகிறது ஆமாம் உண்மைதான் இறைவன் உருவல்லாதவன் இறைவன் தன்மையற்றவன் இறைவன் வந்து எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுக்கும் இல்லாதவன் சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட அந்த ஒரு தன்மையை விளக்கி சொல்லும் பொழுதே நமக்கு இரட்டை பாவமும் தேவைப்படுது இறைவன் எந்த தன்மையுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவனே வந்து இறைவன் ஒரு பேர் வச்சிட்டோம் அப்போ அது ஒரு தன்மைக்கு உள்ளே உட்பட்டுருச்சு இதெல்லாம் நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லக்கூடியது அதில் அது நிதர்சனம் அது உண்மை சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு ஒரு மனப்பாடம் செய்யணும்னு ஒரு முற்பட்டிங்கன்னா மனப்பாடம் செய்து தான் ஆகணும் உங்களுக்கு பசிக்குதுன்னு எண்ணம் வந்துன்னா தான் செய்யும் ஒரு இடத்துக்கு நடந்து போகணும் நம்ம வந்து தியானத்தில் உட்காரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தான் உங்களை தியானத்தில் உட்கார்த்தோம் அமர்த்தோம் சரிங்களா ஸோ இதை இதெல்லாம் தவறு கிடையாது அந்த பிடிப்பு அந்த பற்றி அப்படிங்கிறது தான் பிரச்சனை அங்கே தான் பிரச்சனை வர்றது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை லைட் இன்ஃபனைட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம இந்த யோகா பாஷ் சிஸ்டமில் வந்து அந்த யானையினுடைய ஒரு கதை பாத்திரம் அந்த பாகனை கொன்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ கொலை பாவமா இல்லை தன் விடுதலையை தேடும் ஆன்மாவிற்கு இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது வந்து முதிர்ந்த ஆன்மாக்கு இருக்குது அதாவது ஒரு நிலைப்பாடான இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாக்கு எல்லாத்தையும் சமபாவமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மாக்கு பாவ புண்ணியம் அப்படிங்கிற பேச்சவர்களுக்கு உண்மையிலுமே கிடையாது ஸோ அந்த யானை கொன்றிருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதனுடைய சுதந்திரத்திற்காக அது கொன்றிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கொன்றுட்டு அது கொன்னதுக்கு பிறகு ஐயோ டே பன் டைம் பண் டைம் பண்ணிட்டேன்னா அவுட்டு அங்கே தான் பாவமாக அது மாறுறது அப்படி இல்லாமல் அது எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் எனக்கு இது நடக்கணும்னா இந்த இந்த விஷயம் அது நடக்கணும் இது நிதர்சனம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் அது சரி அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த விதமான பிரச்சனையும் வரதில்லை ரிசால்வ் இஸ் கேட்ச் இறந்த அந்த பாகன் இறந்த அந்த பாகனுடைய குடும்பம் இது எல்லாமே அந்த யானையை சபிக்கும் பொழுது அவர்களுடைய என்ன அலைகள் இந்த யானையை பாதிக்குமானா பாதிக்கும் அதிலிருந்து இந்த யானையை எப்படி தப்பிச்சுக்க முடியும் அது ஒரே மனோநிலையோடு இருக்கணும் யானைக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அந்த இருந்ததுனால சொல்கிறேன் ஏன்னா பேர் ஊழி பொழுது இறைவன் வந்து எல்லாத்தையும் வந்து அழிக்கிறார் அப்படின்னு இருக்கு இல்லையா நம்முடைய புராணங்கள் என்ன சொல்லுது விஷ்ணு அழிக்கிறார் சிவபெருமான் அழிக்கிறான்லாம் சொல்கிறாங்களா அழிக்கிறாங்க பிறகு எங்கே போகிறாங்க அவர்கள் மறுபடியும் தியானம் செய்கிறதுக்கு தான் போவாங்க ஏன்னா இந்த ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது நடந்துருச்சு இந்த ஒரு செயல் நடந்ததுனால நிறைய பேர்களினுடைய அந்த எண்ணங்கள் இவர்களை தாக்கியிருக்கும் நிறைய எண்ணங்கள் இவர்களுக்கு மேலிட்டு வந்திருக்கும் அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு அவர்கள் அவர் போனாங்கன்னா தான் அந்த இறைத்தன்மையோடு இருப்பாங்க அப்படி இல்லாட்டி மறுபடியும் இங்கே பிறந்துருவாங்க அப்போ எல்லா ஒரு ஒரு ஊழி பேரோழிக்கு வந்து இவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டு போனதுக்கப்புறம் கடைசியாக அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் செட்டில் பண்ணி செட்ரேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க எங்கே போகிறாங்க மறுபடியும் தியானத்திற்கு போயிடுவாங்க அப்போது இவங்க செஞ்சது வந்து பாவமானா இல்லை அந்த நேரத்துக்கு அது நித நிதர்சனம் நாலு பேர்த்த கொன்னா தான் இன்னும் ஒரு நாலு பேர்த்த வாழ வைக்க முடியும்னா வேறு வழியில் அவன் அவன் அவனால் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அவனை கொண்டு தான் ஆகணும்னா கொண்டு தான் ஆகணும் வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லை அவனை கொண்டு தான் ஆகணுன்னா கொண்டு தான் ஆகணும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு நல்லதுக்காக செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் அது செய்வதனால இவர்களுக்கு ஏகப்பட்ட மனோ மாறுதல்கள் வந்திருக்கும் ஒரு உயிரை அநியாயமாக கொள்வது அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்களுடைய எண்ணங்கள் இவர்களை தாக்கும் இதில் இருந்து எல்லாம் தன்னை தற்காத்து கொள்வதற்காக மறுபடியும் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அவர்கள் போவார்கள் இது எல்லாத்துக்குமே இந்த தரிசனம் இப்போ அந்த யானைக்கும் இந்த தெய்வத்திற்கு உண்டான இந்த நிலைப்பாட்டை மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு உங்களுக்கு அர்த்தம் புரியும் ஸோ தேர் இஸ் நோ நன்மை தீமை பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடத்த போயிருந்தும் தன்மையும் பொறுத்து தான் இருக்குது உங்களோட எண்ணங்கள் மேலிட்டு வருவதை பொறுத்து தான் அது நீங்கள் நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நல்லது பாவம்னு பார்த்தீங்கன்னா பாவம் அவ்வளோ வீரா ஷீரோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லாம் விதிப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நோ விதி விதிங்கிறது உண்மையா அவசரப்பட்டு சொல்லிட்டேன் ஸோ நோ அப்படின்னு ஒன்று இருக்கா கொஞ்சம் நோ ஒரு வேளை அப்படி தான் நடக்குதுன்னா நம்ம செய்கிற செயல் தான் விதியா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது செயல் அவ்வளோதான் அதுக்கும் விதிக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதற்கு உண்டான செயலை நீங்கள் செய்கிறீங்க செஞ்ச உண்டான வினையை நீங்கள் அனுபவிக்கிறீங்க எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் ஸோ விதின்னு ஏதோ ஒன்று தனியாக இருக்குது அதை எழுதி வச்சு நீங்கள் எல்லாம் எழுதி வச்சு அனுப்புகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே வரும்பொழுது நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற அந்த ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு தான் வரோம் இல்லைன்னு இல்லை ஆனால் அதை எப்போ வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும் அதற்கு உண்டான சுதந்திரம் அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்குது அதனால் இதுக்கு ஒரு கட்டுப்பாடோட இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எதுவும் கிடையாது ஓகே ஸ்டூபிட் ஹேக்கர் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்க நான் திட்டலைங்க அவர் பேர் அதுதான் ப்ரோ நினச்சதை வந்து அடைய மனசை எப்படி ஒருமுகப்படுத்துவது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க மேனிஃபெஸ்டேஷன் போட்டிருக்கணுங்களே வீடியோ நம்ம ஒரு போன வாரம் வீடியோ எடுத்து பாருங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் அடையணும்னு நினைக்கிறீங்க அந்த ஒரே மனோநிலையோட எப்படி பக்தி அப்படின்னு சொல்லணும் முதல் கேள்விக்கு பதில் சொன்ன பார்த்தீங்களா அர்ப்பணிப்பு அந்த ஒரு வைராக்கியம் அந்த ஒரே மனோநிலை அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு காரியம் தானாக உங்கள்கிட்ட வந்து சேரும் அந்த ஒருத்தர் நிகழ்காலத்தில் எப்படி வாழ்கிறதுன்னு கேட்டிருந்தார் இல்லையா ஸோ அந்த ஒரே கண்ணோட்டத்தில் போயிட்டே இருக்கும்போது எங்கேயுமே உங்கள் கவனம் சிதறாது அந்த ஒரே கண்ணோட்டத்தில் போகும்பொழுது நீங்கள் நினச்சது சுலபம் நீங்கள் போகிற மாதிரியும் உங்களுக்கு தெரியாது அது தானாக உங்கள்கிட்ட வந்து அதுவும் சீக்கிரமாக வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி தான் வந்து நினச்சதை உண்டான ஒரு வழி அடுத்தது பிரபாகரன் நாயர் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா என்ன சொல்கிறாருன்னா அவர் எதுவும் கேட்கல என்ன சொல்கிறாருன்னா டே டம்பி அப்படிதான் எழுதியிருக்கிறார் டே டம்பி நீ வந்து செத்த பிறகு தான் வந்து தாட்லெஸ் ஆக முடியும் உன்னுடைய பிராணன் நீ தாட்டோட தான் பின்னி பிணைஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் தாட்டும் பிராணனும் ஒன்று தான் சும்மா அள்ளி விட வேண்டாம் இதைத்தன முக்கிய முக்கி நானும் யோகா வாசி சிஸ்டமில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வசிஷ்டர் சொன்னார் வசிஷ்டர் சொன்னார்னு பார்க்கல போல பிரபாகரன் நாயர் ஸோ பிறகு தான் தாட்லசில் இருக்கணும்னு எங்க இன்னைக்கு காலையில் கூட இருந்தேங்க ஸோ ஒரு பா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து யானத்தில் உட்கார் போது நமக்கு அது அந்த ஒரு நிலைப்பாடு தாராளமாக இருந்தது நான் இன்னும் ஞானியர்கள் மாதிரி என்னால் தாட்லசெல்ல இருக்க முடியாது அப்படி சொன்னேன்னா நான் அப்பட்டமும் போய் பேசுறேன்னு அர்த்தம் மேபி ஒரு காலத்தில் வரலாமா இருக்கும் அது அது ஒரு காலத்தில் இருந்துட்டு போட்டோம் இன்றைக்கி என்னால் ஒரு சில நொடி பொழுதுகள் என்னால் இருக்க முடியும் அப்போ என்னால் இருக்க முடியுதுன்னா ஏங்க மற்றவங்கனால இருக்க முடியாது இதை இதை நான் எப்படிங்க ப்ரூவ் பண்ண முடியும் தாட்லெஸில் இருக்குதுன்னு சொல்லி ஸோ தாராளமாக முடியுங்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேஜ் பேஜுக்காக அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கார் எண்ணங்கள் அப்படிங்கிறது வரப்போகிறது தான் அது இருந்துக்கிட்டே தான் எண்ணங்கள் மேலிட்டுக்கிட்டே இருக்கும் பிறந்த ஒருத்தனுக்கு எண்ணம் இருக்க இல்லாமல் இருக்கவே இருக்காது அதை வந்து அப்படியே இருந்து உதாசீனப்படுத்தி அதை ஒதுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் ஆனால் அதைத்தானேங்க சொல்கிறாங்க அதுதானேங்க செல்ஃப் என்கொயரி அதுதானே ஆத்ம விசாரணை எண்ணம் எழும் எழுந்த எண்ணத்திற்கு உண்டான அர்த்தம் புரிந்து கொள் அதை வந்து உணரும் பொழுது அந்த எண்ணம் உனக்கு மேலிடாது இதை நீ ஒரு 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 விஷயத்திற்கும் செய்யும் பொழுது உனக்காக நீ உருவாக்கி அந்த உலகத்துக்குள்ளே இருந்து தான் நீ எல்லாத்தையும் விருப்பப்பட்டு இருப்ப அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு விருப்பம் இருக்காது அப்போ உனக்குன்னு நீ உலக உருவாக்கணும் அந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய அந்த பிடிப்புக்கு உண்டான எண்ணங்கள் மேலிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதை ஒன்று விசாரணை செய்கிற விசாரணை என்பால் அதை உணர்ந்து இது பட் ஒரு பயன் இல்லைன்னு உணரும் பொழுது அந்த எண்ணங்கள் மேலிடுவதில்லை எண்ணங்கள் இப்படி எல்லாத்தையும் உணர்ந்து ஒதுக்கியதற்கு பிறகு என்னம் எப்படி மேலிடும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன மற்ற நிலைக்கு போயிடுவீங்க இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை சரி தப்பில்லை பட் முடியும் ப்ராக்டிஸ் பண்ணினவங்க ஒரு வேலை இவ்வளோ தூரம் என்ன எவ்வளோ நேரம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல இது இவ்வளோ தூரம் கேட்டிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஒரு நிலையில் இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெ தெரிஞ்சுக்கலாம் இல்லையா எம் ராமசாமி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் என்ற வார்த்தையை நாம் யாம் என்று தான் உச்சரிக்க வேண்டுமா நான் என்று உச்சரித்தால் கர்மம் மூன்று வகையில் எதிலாவது சேர்ந்து விடுமா நோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் உங்களுடைய கர்மம்னா செய்யலுங்க நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான வினை உங்களுக்கு வந்த போகுது நான்னு சொல்கிறதுனாலதான் வருதான் அந்த நான் சொன்னால் நான் அந்த அந்த அகம்போம் நான் செஞ்சேன் அது அந் அதுதான் பிரச்சனை நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போகிறதுல இன்னும் ஒரு தப்பு இருக்குது வேற வேறு யார் சொல்ல முடியும் நான் தான் செஞ்சேன்னு வேற எப்படி சொல்கிறோம் நாம் செய்தோம் யாம் செய்தோம் இதெல்லாம் பழைய காலத்து தமிழ் அப்பவும் அதை அது அந்த நான்னு சொல்லக்கூடியதுக்கு உண்டான அதே அர்த்தம் தான் யாம் செய்தோம் நாம் செய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதனால் அது என்ன ஏன் நாம் யாம்னு சொல்லி இரட்டை தன்மையோடு சொல்கிறாங்கன்னா இந்த உடலும் உயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது ஸோ அது இது ரெண்டும் ஒரு நிலையோடு இருந்து நான் அந்த ஒரு காரியத்தை செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்தோம் யாம் செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ நான் முடியும் முடிய என்ன சொல்கிறேன் அதனால எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இது மேலே பற்றும் பிடிப்போடு இருந்தீங்கன்னா தான் அங்கே தான் பிரச்சனை வர்றது பானுப்ரியா தீபக் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தாட்ஸ் ஆர் ஜீரோ எமோஷன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ் நான் சொன்ன மாதிரி தியானம் பண்ணும்பொழுது எல்லாமே அந்த தியானத்தில் உட்காரும்பொழுது எல்லாமே கண்டிப்பாக சில நேரங்களில் சில நொடிப்பொழுதுகள் வரைக்கும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்க முடியும் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் அப்படியே அமைதியான ஒரு மனுவ நிலையில் தாராளமாக இருக்க முடியும் முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது நான் பண்ணியிருக்கேனா பயிற்சி பண்ணியிருக்கேனா எஸ் இன்றைக்கி காலையில் கூட என்னால் இருக்க முடிஞ்சுது அது தியானத்தில் உட்காரும் பொழுதுதான் அப்படின்னு கிடையாது நான் பட்டிக்கு விழிப்போடு இருக்கும் பொழுது நான் என்னுடைய சராசரியாக காலையில் பொழுதில் நான் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது என்னால் அந்த ஒரு நிலையில் இருக்க முடியும் ஸோ நான் வந்து அங்கே நடக்கிறேன் போகிறேன் வர்றேன் கீழே வர்றேன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த நடக்கணும்னு யோசிக்கிறதோட சரி சரி கீழே போகணுமா மொட்டை மாடியில் இருக்கேன் கீழே போகணுமா கீழே போகணும் அப்படி கீழே போகணும் என்ன பண்ணணும் அந்த ஒரு எண்ணம் இருக்கிறனால நாங்கள் போகிறேன் அப்போ அந்த மேலேருந்து கீழே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வர்ற வரைக்கும் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் நான் அமைதியாக இருப்பேன் புரியுதுங்களா எப்படின்னு சாப்பிட்ணும் என்ன போட்டிருக்காங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வரணும் சாப்பிட்ணும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய வேலையை செய்ய வரணும் இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நடந்து முடிகிற வரைக்கும் வேறு எந்த எண்ணங்களும் இருக்காது நான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு என்னோட அடுத்த வேலைக்கு நான் வந்துடுறேன் இவ்வளோ தான் வேறு எந்த எண்ணங்களும் எனக்கு வராது இந்த அது தேவையில்லாத கற்பனைகள் அப்படிங்கிறது எதுவுமே மேலிட்டு வராது இவ்வளவு தாங்க என்னை மற்ற நிலையில் நாள் பூராக இருக்கிறதுக்குண்டான ஒரு பயிற்சி முறை இதே தான் தியானத்துலேயும் இருக்கும் தியானங்கிறது இன்னும் ஒரு பூஸ்டப்பான ஒரு இது அந்த கா நம்ம விழிப்புணர்வு இருக்கும்போது அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கூட அந்த இடத்துல ஏழாது அப்போ அது கூட இல்லாமல் இருக்கும்போது நம்ம இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி இப்போ சமாமைதியாக இருப்போம் இதுதான் வந்து அந்த தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன மற்ற நிலை அப்படிங்கிறது நான் அனுபவிச்சிருக்கேன்னா எஸ் ஃப்யூ செகண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அதை நீட்டிச்சிக்கிட்டே இருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ தூரத்தில் என்ன மாறுதல் அப்படிங்கிறது வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ எஸ் இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் பிடிச்சிருந்திருக்கோம் இன்வெர்மெண்ட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் எனக்கே தெரியல உண்மையுமே என்ன இது பேரானது மிஸ் ஆகி போச்சு எவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல வாயெல்லாம் வறண்டு போச்சு நாளை சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீங்கள் நான் உங்களுக்கு நினைப்பாணி நன்றி கட்சி வேர் கட்சி வேல் கட்சி வேர்